நண்பர்களே, நாம இன்றைக்கு இந்த நோய் தீர்க்கும் உணவு அப்படின்னு ஒரு போட்டு அதுல இன்றைக்கு நாம ஒரு ரெசிபி பார்க்கணும். நம் முன்னோர்கள் நிறைய ரெசிபியை பயன்படுத்தினார்கள், நோயிலிருந்து வெளியேறினார்கள், நோய் வராமல் காத்து கொண்டார்கள். அதாவது அந்த உணவு முறை மருந்தாக இருந்தது. மெடிசின் கேனாட் பிகம் மருந்து உணவாக முடியாது. ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ ஒரு சிறப்போ உணவாக முடியாது. உணவு மருந்தாக முடியும். இந்த கலையை நம்ம முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார். அப்படி நம்ம பார்த்துட்டு வர்றதுல இன்றைக்கு பார்க்கக்கூடியது முடக்கத்தான் கீரை துவையல். துவையல்ங்கிற கான்செப்ட் இன்றைக்கு பச்சி வடை மிச்சரு முறுக்கு சேவு இவைகளெல்லாம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி துவையில யார் வீட்டிலுமே இருக்கிறது இல்லை. மருந்துக்கு கூட எனக்கு தெரிய இல்லை. ஏதோ ஒரு சிலர்கள் பயன்படுத்துறாங்க. திரும்ப மாறுங்கள். துவையல் உங்க ரெசிபியில் வரட்டும். உங்கள் உணவு முறை இந்த ரெசிபிலாம் வரணும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமோன் காப்பதுன்னு சொல்வார்கள். நாம் உணவு மூலமாக எடுக்கின்ற மருத்துவ முறைகள் இது. அதாவது நாம் உண்கின்ற உணவு மட்டுமே மருந்து. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். வாட் வி ஈட் இஸ் மெடிசின். நாம் உண்கின்ற உணவு மட்டுமே மருந்து. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது முடக்கத்தான் கீரை துவையல். இந்த ரெசிபியை நான் சொல்லும்போது அதுல பக்குவம்னு ஒண்ணு இருக்கு. எதை முதல் போடணும், எதை பின்னால் போடணும், எதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எப்படி வறுக்கணும், எப்படி கடையணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கவனமா கவனிங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ரெசிபி அருமையா வரும். இப்ப இந்த முடக்கத்தான் கீரை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை முதல் தெரிஞ்சுக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல். ஒரு தேங்காய் எடுங்க, உடைஞ்ச ரெண்டா உடஞ்சும் இன்னொரு பகுதி ஒரு அரை பகுதி இருக்கல அதுல கால் பகுதி அந்த அளவுக்கு அதை எடுத்து துருவலாக்கணும். இப்ப தேங்காய் துருவல் ரெண்டாவது நம்ம கையில ரெடியா புளி. நல்ல நயம் புளி வாங்குங்க. புது புளி கருப்பா இல்லாம கொஞ்சம் சிவப்பா இருக்கும். புது புளி கேட்டீங்கன்னா தருவாங்க. புது புளி பழைய புளி ரெண்டுமே இருக்கும். புது புளி வாங்குங்க. அந்த புளிய அந்த ஹைபிரிட் இருக்கிற நெல்லிக்காய் அந்த சைஸுக்கு உருட்டி ஒரு புளி எடுத்துக்கோ. சுத்தமான பசு நெய் ஒரு 10-12 கிராம் எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் இலை ஒரு 2 கைப்பிடி எடுத்து நல்லா அலசி ஆஞ்சி வச்சுக்கோங்க. மிளகு ஒரு 8-10 மிளகு எண்ணி எடுத்துக்கோங்க. உருட்டு உளுந்து தொழில் நீக்கினது ஒரு 25 கிராம். வெந்தயம் ஒரு 10 கிராம். நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 10 கிராம். இவ்வளவுதான் பொருட்கள். இப்ப செய்முறை பார்ப்போம். அடுப்பை எடுங்க, வடச்சட்டி வைங்க, நல்லெண்ணெய் விடுங்க, மிளகு உளுந்து வெந்தயம் அப்படி நல்லா பொன்னிறமா வறுத்துருங்க. அதுக்கடுத்து தேங்காய் துருவலை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிடுங்க. பிறகு முடக்கத்தன் கீரையை ஆஞ்சி எடுத்து அதை போட்டு இப்ப தெரிஞ்ச எடுத்த எல்லாத்தையும் போட்டு அடிச்சு மசியல் ஆக்கிடுங்க. ஸோ இப்ப உங்ககிட்ட ஒரு மசியல் இருக்கு. அடுத்து புளியை எடுங்க, வடச்சட்டி எடுத்து லேசாக சூட்லேயே ஃப்ரை பண்ணுங்க. இதான் பக்குவம். புளி எடுக்கணும், லேசாக வடச்சிட்டு அப்படியே பரட்டி சூடு எடுத்து ஃப்ரை பண்ணும். அது பிறகு இப்போ எடுத்திருந்த மசியல் எல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சு அரைச்சிடும். இப்போ உங்களுக்கு முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி. இதை எப்படி எடுக்கலாம்? சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். மோர் சோசத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அல்லது சாப்பிடுகின்ற பொழுது ஒரு தொடிகரியாக வச்சுக்கலாம். ஸோ சோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம், மோர் சோத்துக்கு தொட்டுக்கிடலாம்,
அல்லது சாம்பார் சாதம் ரசம் எது சாப்பிட்டாலும் ஒரு தொடுகறியா இருக்கும், பொரியல் அவியல் எல்லாம் இருக்கும். இது ஒரு துவையல் ஒரு தொடுகறியா வச்சு சாப்பிடணும், ரொம்ப அருமையா இருக்கும். யாருமே சாப்பிடுறாங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெரியார் வரைக்கும் இந்த ரெசிபி வந்து அவ்வளவு பேசும், அழகா இருக்கும். இதனுடைய மருத்துவ பலன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உடனே சுத்தம் செய்தல்னு ஒண்ணு இருக்கு. நாம பாத்திரத்தை கழுவுறோம் இல்லையா, சமைச்ச பாத்திரத்தை, அது மாதிரி இந்த உடம்பு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்குள் கழிவுகள் நிறைய தங்கி இருக்கும், கழுவ வேண்டியிருக்கும். அதில் கழுவ வேண்டிய முதல் பகுதி வயிறு. சோ வயிறை இது சுத்தப்படுத்தும், வயிறை கிளீனிங் சுத்தப்படுத்தும். அடுத்து ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பசி நல்லா இருக்கும். பசி எடுக்கும்போதே ஆரோக்கியத்தின் அறிகுறி. இப்ப நீங்களே போய் டாக்டர் பாக்குறீங்க, டாக்டர் என்ன சொல்றாரு, போன உடனே பசிக்குதா, முதல் கேள்வியா தான். சோ எவன் ஒரு மனிதனுக்கு பசி நன்றாக இருக்கிறதோ அவன் ஆரோக்கியவா, அதுதான் ஆரோக்கியத்தின் திறவுகோல். நல்லா பசி எடுக்கும் இது சாப்பிட்டோம். அடுத்து வாதம் பித்தம் கபம்ங்கிற தோஷத்தில் பித்தம் என்கிற தோஷத்தை இது நீக்கும். அடுத்து ஜீரணம், இதோட சேர்த்து நம்ம நிறைய சாம்பார் ரசம் ஊறி சாப்பாடு பொறிக்கிறி அவையல் கூட்டு அப்பளம் எல்லாம் சாப்பிட்டுருப்போம், அத்தனையும் செரிமானம் பண்ணுவதற்கு இந்த துவையல் உதவும். சோ உண்ட சோரை செமிக்க வைக்க ஜீரணம் பண்ண இந்த துவையல் உதவும். அடுத்து வாயு, நிறைய இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயுக்கள் இந்த இங்கிட்டு பிடிச்சி குடிச்சுப்பாங்க, இந்த இங்கிட்டு பிடிச்சி குடிச்சுப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு சவுண்டு கேட்டுவாங்க, கேஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாயு தொழில் அதை குணப்படுத்தும். அடுத்து வாதம் பித்தம் கபத்துல வாதம் பிடிப்புன்னு ஒன்று உண்டு, அங்கங்க ஜாயின்ல பிடிச்சுக்கணும் சிலருக்கு, குறிப்பாக மூட்டுக்களில் பிடிப்பு வரும், லேடிஸ்க்கு வரும், அவங்களுக்கு தான் மெயினா 40 வயசு கிராஸ் பண்ணும்போது வரும். ஸோ வாத பிடிப்பு இருக்கிற அவைகளையும் இது கேட்கும். மிக அற்புதமான ஒரு ரெசிபி, வீட்டில் செய்து நன்றாக சாப்பிடுங்க. எந்த ஒரு முறையையும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் அது வழக்கமாகும், அதுவே உணவின் ஒரு ஒழுக்கமாக மாறும். ஆலோசனைக்கு என்னை அணுகலாம், 999-4577-500. மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.